Hello friends, welcome to Amma's Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டாணி குருமா, அது கூடவே சோள ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குருமா பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம், பட்டை, ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை தக்காளி தான். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக சூடாகி கொதி வரும்போது நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது இதோ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதக்கிக்கணும். இடையில நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் 4 முந்திரி, 4 பாதாம் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டாணி குருமா ரெடி. இப்போது நம்ம சோள மாவு ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சோள மாவு, ரெண்டுமே சமமாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம வெறுமனே சோள மாவில் மட்டுமே பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கையில் தான் தட்டி அடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி மாதிரி தட்டி போட்டுக்கலாம். லைட்டாக மாவு போட்டுட்டு தேய்ச்சி நம்ம சப்பாத்திக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். இன்கேஸ் இடையில உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு துணியில் தண்ணி வச்சு மேலே தொடச்சி விடுங்க. இப்போது 2 சைடும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எந்திரிக்கும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அவ்வளோதான், இப்படியே எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான சோள ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இது பட்டாணி குருமா கூட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.